हाई स्टूडेंट्स 10th मैथ्स चैप्टर 1 रिलेशंस एंड फंक्शंस एग्जांपल 1.4 लेट ए इक्वल टू 3478 बी इक्वल टू 1710 विच ऑफ द फॉलोइंग सेट्स आर रिलेशंस फ्रॉम ए टू बी सो R1 R2 R3 மூணு நம்ம கொடுத்திருக்காங்க சோ ஏ பிங்கற ரெண்டு கணங்கள் கொடுத்துட்டு கீழ உள்ள கணங்களில் எவை ஏ இலிருந்து பி க்கான உறவை குறிக்கின்றது அப்படிን கேட்டிருக்காங்க நமக்கு எப்பயுமே ரிலேஷன் அப்படிங்கிறது ஏ கிராஸ் பியோட சப்செட்டு தான் ரிலேஷன் முதல்ல நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கணும் இதனுடைய சப்செட்டு தான் என்ன அப்படின்னா ரிலேஷன் அப்போ இந்த R1 R2 R3 இது மூணுமே இதில் இருக்கணும்னா ஏ கிராஸ் பியில் இருக்கணும் ஏன்னா இவங்க ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு கொடுத்தனால நம்ம முதல்ல ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஏ கிராஸ் பி ஸோ ஏவியும் பியும் கிராஸ் பண்ணி எழுதுனா ஏவில் இருக்குது 4 எலமெண்ட் இருக்குது பியில் 3 எலமெண்ட் இருக்குது அப்போ நான் மூணு நம்ம 12 எலமெண்ட் எழுதுவோம் ஸோ ஃபஸ்ட்டு 3 எடுத்து பேர் பண்ணால் 3,1 3,7 அண்ட் 3,10 ஸோ அடுத்த எலமெண்ட் நமக்கு 4 இருக்குது அதை எடுத்து பேர் பண்ணி எழுதுனா 4,1 4,7 அண்ட் 4,10 அடுத்த எலமெண்ட் 7 ஸோ 7,1 7,7 7,10 நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து 8 8,1 8,7 அண்டு 8,10 இதுதான் வந்து ஏ கிராஸ் பி இப்போ இதில் இருக்கக்கூடிய சப்செட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ரிலேஷன் ரிலேஷனோட டெஃபினேஷனே அதான் உறவு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எதில் இருக்கணும் ஏ கிராஸ் பியில் இருக்கணும் அப்போ தான் அது ஒரு உறவை குறிக்கும் அப்போ இந்த R1 R2 R3 இது மூணுமே வந்து இட் ஷுட் பி சப்செட் ஆஃப் என்னது ஏ கிராஸ் பி இப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ ஒன்று ஒன்றா செக் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் R1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3,7 4,7 7,10 8,1 ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஏ கிராஸ் பியில் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ இதில் 3,7 எடுத்துக்கிட்டால் 3,7 இருக்குது இங்கேயும் 3,7 இருக்குது இங்கேயும் 3,7 இருக்குது அடுத்தது 4,7 இருக்குது அடுத்தது 7,10 எடுத்துக்கிட்டால் ரெண்டுமே இருக்குது ஸோ அடுத்தது வந்து 8,1 ஸோ எல்லா எலமெண்ட்ஸுமே உள்ளே இருக்குது அப்போ R1 ஆனது எப்படி இருக்குன்னா அதனுடைய சப்செட்டாக இருக்குது தேர்ஃபோர் R1 இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்போ தேர்ஃபோர் R1 இஸ் ஏ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி ஸோ தமிழில் எழுதவுள்ள R1 ஆனது ஏவிலிருந்து பிக்குரிய உறவாகிறது அப்படின்னு எழுதிட்டோம்னா போதும் ஸோ அடுத்தது செகண்ட் சப் டிவிஷன் ஸோ செகண்ட் சப் டிவிஷன் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா R2 அப்படின்னு கொடுத்துட்டு அதில் ரெண்டே ரெண்டு எலமெண்ட் தான் ரெண்டு ஜோடி தான் கொடுத்துருக்காங்க ஒன்று 3,1 இன்னொன்று வந்து 4,12 ஸோ இதில் இருக்கக்கூடிய 3,1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஏ கிராஸ் பியில் இருக்குது அடுத்த எலமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 4,12 ஸோ இந்த எலமெண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இதில் இல்லை 4,12 இல்லை அப்போ நான் அதனால் இது வந்து என்ன கிடையாதுன்னா ரிலேஷன் கிடையாது ஸோ நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 4,12 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பியில் அது இல்லை அப்போ நான் தேர்ஃபோர் R2 இஸ் நாட் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்போ தேர்ஃபோர் R2 இஸ் நாட் ஏ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி ஸோ R2 என்பது ஏயிலிருந்து பிக்கு உறவு அல்ல அப்படின்னு சொல்லி எழுதிடும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய தேர்டு சப் டிவிஷன் தேர்டு சப் டிவிஷனில் R3 கொடுத்துருக்காங்க R3 இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா 3,7 4,10 7,7 7,8 8,11
8 comma 7 and 8 comma 10. So in the elements ellame nama check panni paakalam. So first vandha enna element kuduthirukanga 3 comma 7. So 3 comma 7 inge irukku. அடுத்தது 4 கமா 10 4 கமா 10 ஏ கிராஸ் பில இருக்கு. அடுத்தது 7 கமா 7 7 கமா 7 உம் ஏ கிராஸ் பில இருக்கு. அடுத்தது 7 கமா 8 ஸோ 7 கமா 8 அப்படின்ற எலமெண்ட் வந்து இதில் இல்லை. ஸோ இந்த எலமெண்ட் வந்து நமக்கு ஏ கிராஸ் பில இல்லை. ஸோ அடுத்த எலமெண்ட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு மலை எலமெண்ட் இல்லைனாவே அது வந்து ரிலேஷன் கிடையாது. ஸோ 8,11 இதுவும் வந்து நமக்கு கிடையாது. ஸோ அடுத்த எலமெண்ட் 8,7 வந்து இருக்கு. 8,7 இருக்கு. அண்ட் லாஸ்ட் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8,10 அதுவும் வந்து ஏ கிராஸ் பியில் இருக்கு. ஸோ இதில் எந்தெந்த எலமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 7,8 8,11 இல்லை. ஸோ 7,8 அண்டு 8,11 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? R3 is not a subset of A cross B. Appa therefore, R3 is not a relation from A to B. So, appa yung kuduthirukkaradhula R1 mattum dhaan relation, R2 um R3 um relation kedaiyadhu. Thank you.